நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி அப்படின்னா, க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் பண்ண போகிறோம். இது தான் ஃபைனலாக நம்ம பண்ண வேண்டியது. இந்த க்ரெட் ஆப்ரேஷன்ஸில் ஃபங்க்ஷன் பேஸ்டும் பண்ணலாம், கிளாஸ் பேஸ்டும் பண்ணலாம். இது ரெண்டும் தான் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? சிஆர்யூடி, சிஆர்யூடிம்பாங்க, கர்ட் ஆப்ரேஷன்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அதாவது க்ரியேட், ரிட்ரீவ், அப்டேட், டெலிட், இப்படி பேசிடுவாங்க. அப்போ க்ரியேட்னா என்னது? டேட்டாவை க்ரியேட் பண்ணுறது. க்ரியேட்டுங்கிறது எனக்கு தேவையான டேட்டாவை நான் க்ரியேட் பண்ணுறது. அப்போ டேட்டாவை க்ரியேட் பண்ணுறதுனா இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இன்சர்ட், ஒரு டேட்டா பேஸ் டேபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது. ரிட்ரீவ் அப்படிங்கிறது செலக்ட் க்வெரி. நீங்கள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம்லாம் கொடுக்குறீங்கள, அதான் ரிட்ரீவ். அப்டேட்டுங்கிறது ஏதாவது ஒரு காலம் இல்லை ஒரு ரோவில் இருக்கிற வேல்யூஸை போய் நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா டேபிளில் போய் ஒரு ரோவை அப்டேட் பண்ணுறது. டெலிட் பண்ணுறதுங்கிறது டேபிள்லேருந்து டெலிட் பண்ணுறது. இதை ரெண்டு ஆங்கிளில் பண்ணலாம் ஜாங்கோவில். இதை பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு ஃபுல் அப்ளிகேஷன் பண்ண ஃபீல் கிடச்சிரும். நான் வந்து 100% என்னால் ஒரு அப்ளிகேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபீல் நமக்கு வந்து கிடச்சிரும். இதை தான் நம்ம பண்ண போகிறோம். இதை ரெண்டு ஆங்கிளில் பண்ணலாம். ஒன்று ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூஸில் பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறதுலாம் ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூஸ் தான். வியூஸ்க்கு கீழே ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக எழுதிக்கிட்டு இருக்கோம், கரெக்டாக? இப்படி ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூஸும் இருக்குது, கிளாஸ் பேஸ்டு வியூஸும் இருக்குது. இது ரெண்டுலேயும் பண்ண போகிறோம். முதல்ல ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூஸில் பண்ணுவோம், அதுக்கப்புறமா அதை கிளாஸ் பேஸ்டு வியூஸில் மாற்றுவோம். இது தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போது இந்த மாதிரி டேட்டா பேஸ் வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு ஜாங்கோவில் தெரிய வேண்டிய விஷயம் மாடல்ஸ். மாடல்ஸ் டாட் மாடல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? மாடல் மாடல்ஸுங்கிற ஏபிஐயில் மாடல்ங்கிற ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இல்லை மாடல்ஸுங்கிற மாடியூலில் மாடல்ஸுங்கிற மாடலுங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து பேக் எண்டுக்கு மாடல், ஃப்ரண்ட் எண்டுக்கு ஃபார்ம். இதுலேயும் ஃபார்ம்லேயும் நம்ம வந்து ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், சரியா? இது ரெண்டு தான். அப்போ ஃப்ரண்ட் எண்டுக்கு ஃபார்ம்ஸ் கொடுக்க போகிறோம், பேக் எண்டுக்கு மாடல்ஸ் கொடுக்க போகிறோம். அப்போ நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த டேபிள் க்ரியேட் பண்ணுற வேலையெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுக்குறது தான் இந்த மாடல். இதெல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். டிபியோட கனெக்ட் பண்ணுற அப்ளிகேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். எஸ்கியூலைட்டோட கனெக்ட் பண்ணி மேக் மைக்ரேஷன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் மைக்ரேட் கொடுத்து இந்த ஸ்டெப்பெல்லாம் ஞாபகம் இருக்கா? இது எல்லாத்தையும் ஒன்றா இப்போ நம்ம சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குற வேலை மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு பெண்டிங் இருக்குது. அப்போ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயம்லாம் பார்த்துடலாம். என்னென்னலாம் பார்த்துடலாம்? முதல்ல மாடல்ஸ் டாட் மாடல் அப்படின்னா என்னது, இதை பார்த்துடலாம். ஃபார்ம்ஸ்னால் என்னது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அஃபிஷியல் சைட்ஸ்லேயே இவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் பார்த்துடலாம். மாடல்ஸ் டாட் மாடல் எடுத்து வச்சுக்கலாமா? அதுக்கப்புறமா இதுலேயே ஃபார்ம்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு, அதையும் பார்ப்போம். அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்தது தான், அதோட ரீகேப் தான் இப்போதைக்கு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏ மாடல் இஸ் த சிங்கிள் டெஃபினேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் டேட்டா. அப்போது எனக்கு டேட்டா பேஸ் பற்றி கனெக்ட் பண்ணுறதுக்கு உதவுறது மாடல்ஸ். மாடல்ஸுங்கிற மாடியூல்னு புரிஞ்சுக்கலாம், இல்லை அது ஒரு ஏபிஐன்னு புரிஞ்சுக்கலாம். ஏபிஐ பற்றி பின்னாடி பேசிக்கலாம், இப்போதைக்கு அது வேணால் ஒரு மாடியூல்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? இட் கண்டெயின்ஸ் தி எசென்ஷியல் ஃபீல்ட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் ஆஃப் தி டேட்டா யுவர் ஸ்டோரிங். ஜென்ரலி ஈச் மாடல் மேப்ஸ் டு ஏ சிங்கிள் டேட்டா பேஸ் டேபிள். நீங்கள் பண்ணுறது ஒவ்வொரு டேட்டா பேஸ் டேபிளை உருவாக்கும். நம்ம முன்னாடி எம்ப்ளாயியாக ஸ்டூடெண்ட் ஏதோ ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருப்போம் இதுக்கு முந்தின செஷனில். அதை இந்த செஷன்லேயும் நம்ம பண்ண போகிறோம். அப்போது முந்தின செஷனில் கவனிக்காமல் விட்டுருந்தாலோ புரியாமல் விட்டுருந்தாலோ கூட இந்த செஷனில் புரிஞ்சிடும், சரியா? மாடல்ஸ் வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த செஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈச் மாடல் இஸ் எ பைத்தான் கிளாஸ். அப்போ நீங்கள் மாடல்னு ஒரு மாடல்ஸ்க்குன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த கிளாஸுக்கு டிபி கூட கனெக்ட் பண்ண போகிறீங்கிற ப்ராப்பர்ட்டி எப்படி தெரியும்? இப்போது நான் டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ண போகிறேன், என்னோடய டேட்டா பேஸ் தனியாக ஒரு இடத்துல இருக்குது, சரியா? எஸ்கியூலைட்லேயோ ஆரக்கிள்லையோ மைஎஸ்கியூஎல்லையோ ஒன்று இருக்குது. நான் இங்கே வந்து ஒரு பைத்தான் கோடு எழுத போகிறேன். இந்த பைத்தான் கோடு தான், இந்த பைத்தான் கோடு டிபியோட ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக இது போய் பேசும் அப்படிங்கிறது. இந்த பைத்தான் கோடுக்கு அந்த நேச்சர் எப்படி கிடச்சிது? ஆமாம், அந்த நேச்சர் எப்படி கிடச்சிது? இவர் இவருக்கு அந்த நேச்சர் கிடையாது, ஆனால் இவரோட பேரண்ட்டுக்கு அந்த நேச்சர் உண்டு. இவருக்கு நம்ம க்ரியேட் பண்ண போகிற பைத்தான் கிளாஸுக்கு பேரண்ட் கிளாஸ் ஒன்று இருக்குது, அந்த பேரண்ட் கிளாஸ் தான் இந்த மாடல்ஸ் டாட் மாடல். அப்போ பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை எடுத்து, பேரண்ட்டோட ஃபீல்டையும் பேரண்ட்டோட பிஹேவியரையும் எடுத்து. அப்போ ஃபீல்டுனா என்ன, பிஹேவியர்னால் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு கிளாஸில் இருக்கிற ஃபீல்ட்ஸ்னால் என்ன,
ஃபீல்ஸுங்கிறது அந்த கிளாஸில் இருக்கிற வேரியபிள்ஸ் நம்ம ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா. பிஹேவியர்ஸ் அப்படிங்கிறது அந்த கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் இல்லைனா மெத்தட்ஸ். இப்படி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம், அது மாடல்ஸ் டாட் மாடல்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸோட சப் கிளாஸாக இப்போ என்னோடய கிளாஸ் இருந்துச்சுன்னா இந்த மெமரியை என்னோடய சப் கிளாஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி ஆக்சஸ் பண்ணுனா எப்படி ஒரு டிபியை ஹேண்டில் பண்ணணுங்கிற பிஹேவியர் அதுக்கான ஃபீல்டெல்லாம் நாங்கள் மாடல்ஸ் டாட் மாடல்லேருந்து இந்த பைத்தான் ஃபைல் தெரிஞ்சுக்குவோம். அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ், அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் மை கிளாஸ் பிஹேவிங் எஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் மாடல்ஸ் கிளாஸ். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல எதுவும் சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இதை நம்ம பண்ண போகிறோம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் முன்னாடியே நம்ம பார்த்தோம். இதே மாதிரியான இடத்துல கிளாஸ் பர்சன் கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம மாடல்ஸ் டாட் மாடலில் எம்ப்ளாயோ இல்லை ஸ்டூடெண்ட்டோ ஏதோ ஒன்று கொடுத்துருந்தோம். இங்கே ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் ஜாயினிங் இந்த மாதிரி ஏதோ ஒரு 4-5 ஃபீல்டெல்லாம் கொடுத்து வச்சுருந்தோம். கரெக்டாக? ஒரு நிமிஷங்க. இதுதான் மாடல்ஸ் டாட் மாடல் எனக்கு பண்ணி கொடுக்குற வேலை. மாடல்ஸ் டாட் மாடலுங்கிறது இதை தான் பண்ணும். அதுக்காக தான் நான் என்னோடய கிளாஸை மாடல்ஸ் மாடியூலில் இருக்கிற மாடல் கிளாஸோட சப் கிளாஸாக க்ரியேட் பண்ணுறேன். அவ்வளோதான். அப்போ ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ஆர் ஃபீல்ட்ஸ் ஆஃப் தி மாடல். நமக்கு என்ன ஃபீல்டு வேணுமோ அதை நம்ம மாடல்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். அதனால தான் அங்கேருந்து இந்த மெத்தட், இந்த கேரக்டர் ஃபீல்டு இதெல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த அபோவ் பர்சன் இப்போ அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் முன்னாடியே நம்ம பேசினது தான், நான் திரும்ப உங்களுக்கு இப்போவும் யூஸ் பண்ண போகிறோங்கிறதுனால திரும்ப உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் இப்படி ஒரு மாடல் க்ரியேட் பண்ணினீங்கன்னா, நீங்கள் மாடல்ஸ் கிளாஸோட சப் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணினீங்கன்னா, அங்கே நீங்கள் என்னென்ன ஃபீல்டெல்லாம் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டேபிள் க்ரியேட் ஆகும். அதை தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ஆர் ஃபீல்ட்ஸ் ஆஃப் தி மாடல். ஈச் ஃபீல்டு இஸ் ஸ்பெசிஃபைட் அஸ் அ கிளாஸ் ஆட்ரிபியூட். இந்த பர்சனுங்கிற கிளாஸோட ஆட்ரிபியூட்ஸாக இதை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈச் ஆட்ரிபியூட் மேப்ஸ் டு ஏ டேட்டாபேஸ் காலம். இப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேபிள் கிடைக்குங்க. அந்த டேபிளில் ஒரு காலமாக ஃபஸ்ட் நேமும் இன்னொரு காலமாக லாஸ்ட் நேமும் இருக்கும். இது வந்து என்ன மாதிரியான டேபிளை க்ரியேட் பண்ணும்? த அபோவ் பர்சன் மாடல் உட் க்ரியேட் அ டேட்டாபேஸ் டேபிள் லைக் திஸ். கீழே இருக்கிற மாதிரி ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணும். இதில் ஐடிங்கிறது ப்ரீடிஃபைன்ட், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணும். இதெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஜென்ரேட் பண்ணும். வேணும்னா நம்ம இதை ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்ங்கிறது நீங்கள் கொடுத்துருக்கிறது. இந்த வேர் கேர்ங்கிறது நீங்கள் இங்கே கொடுத்துருக்கிற கேரக்டர் ஃபீல்டு. உங்கள் மாடலில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டேபிளாக இங்கே க்ரியேட் பண்ணும். இங்கே 13 கொடுத்துருக்கிறது, இங்கே இருக்கிற 30. இவ்வளோ தான். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். இது மாடல்ஸ் பற்றி, கரெக்டாக? இதுக்காக நீங்கள் வந்து மாடல்ஸ் டாட் பைன்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கணும். அந்த மாடல்ஸ் டாட் பையில் இதெல்லாம் பண்ணணும். இந்த ஸ்டோரியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் மறந்துடாமல் மேனேஜ் டாட் பை மைக்ரேட்டுன்னு கொடுத்துருங்க, மேனேஜ் டாட் பை மேக் மைக்ரேஷன்ஸ்னு கொடுத்துருங்க. இந்த ஸ்டோரி எல்லாமே நம்ம முன்னாடி பண்ணினது தான். வேறு வேறு எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுத்துக்கிட்டே வராங்க. இது மாடல்ஸ் பற்றி. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபார்ம்ஸ். இப்போ மாடல்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபார்ம்ஸ், ஃபார்ம்ஸ் டாட் மாடல் ஃபார்ம். இதுதான் நம்ம அடுத்து இப்போது தெரிஞ்சிக்க வேண்டியது. அப்போது க்ரியேட்டிங் ஃபார்ம்ஸ் ஃப்ரம் மாடல்ஸ். அப்போது ஃபார்ம்ஸ்னா என்னது? ஃபார்ம்ங்கிறது நீங்கள் க்ரியேட், நம்ம ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமா இதுக்கு முன்னாடி? ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம்ஸ் இன் ஜாங்கோ அப்படின்னு நான் தேட போகிறேன். இப்போ ஃபார்ம்ஸ் இன் ஜாங்கோன்னு தேடுனா என்ன வருது அப்படின்னா, ஃபார்ம் அப்படிங்கிறது எனக்கு முழுக்க முழுக்க என்னோடய டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற ஒன்று தான் ஃபார்ம். எங்கே கொண்டு வந்து கொடுக்கும் ஃபார்ம்? எங்கே கொண்டு வந்து கொடுக்கும்? என்னோடய ஹெச்டிஎம்எல்க்கு கொண்டு வந்து கொடுக்கும். நான் வந்து ஃப்ளவர் பிரேசஸ் கொடுத்து ஃபார்ம்னு நான் கொடுத்துக்கலாம். இது நம்ம பண்ணியிருக்கோம், ஃபார்ம்னு கொடுத்துருக்கோம். சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகமே இல்லை, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னே தெரியல அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. இந்த செஷனில் அதை நம்ம பண்ண போகிறோம். படித்த ரெண்டையும், ஃபார்ம்ஸையும் மாடல்ஸையும் ஒன்றா கலக்க போகிறோம். அதான் இப்போ பண்ண போகிறோம். அதில் ஒன்று தான் மாடல் ஃபார்ம். இது ஒரு கிளாஸ். இது எங்கே இருக்குது? ஃபார்ம்ஸ் மாடியூலில் இருக்குது. அப்போ இந்த ஃபார்ம்ஸ் மாடியூலில் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். முதல்ல இந்த மாடல் ஃபார்ம் நான் யூஸ் பண்ண போகிறேன்னா ஃபார்ம்ஸ் மாடியூலில் இம்போர்ட் பண்ணிக்கணும், சரியா? இதெல்லாம் சும்மா தியரிட்டிக்கலாக உங்ககிட்ட சொல்கிறேன், கண்டிப்பாக பண்ணுவோம். என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் யூ ஆர் பில்டிங் எ டேட்டாபேஸ் ட்ரிவன் ஆப், நீங்கள் வந்து டேட்டாபேஸோடு கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா என்ன சான்சஸ் இருக்குது? சான்சஸ் ஆர் யூ வில் ஹாவ் ஃபார்ம்ஸ் இன் த ஃபார்ம் தட் மேப் க்ளோஸ்லி டு ஜாங்கோ மாடல்ஸ். ஜாங்கோ மாடல்ஸுங்கிறது டிபியை கனெக்ட் பண்ணுற பைத்தான் ஃபைல்ஸ். அந்த மாடல்ஸ்லேருந்து டிபியை டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து ஹெச்டிஎம்எல் ஃபைலில் வைக்கிற ஃபார்ம்ஸ் உங்களுக்கு தேவைப்படலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஃபார் இன்ஸ்டன்ஸ் யூ மைட் ஹாவ் அ பிளாக் கமெண்ட் மாடல். பிளாக்லலாம் போய் கமெண்ட் அடிக்கிறோம்ல, கீழே வேர்ட் ப்ரெஸ்லாம் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட்லாம் பண்ணுறோம்ல, அது மாதிரி வச்சுக்கோங்களேன். அண்ட் யூ வாண்ட் டு கிரியேட் அ ஃபார்ம் தட் லெட்ஸ் பீப்புள் சப்மிட் கமெண்ட்ஸ். அவங்க சப்மிட் பண்ணாங்கன்னா என்னங்க நடக்கும், அவங்க சப்மிட் பண்ணுறது, ஏன்னா இது இந்த இதை எங்கே சப்மிட் பண்ணுறாங்க, ஹெச்டிஎம்எல். நீங்கள் வந்து ஒரு பிளாக் வச்சுருக்கீங்கன்னா பிளாகில் ஹெச்டிஎம்எல்ல போய் சப்மிட் பண்ணுறாங்க. உங்களோட பிளாக் போஸ்ட் படித்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் சப்மிட் பண்ணுறாரு. அப்போ இது சப்மிட் பண்ணது டிபி வரைக்கும் கனெக்ட் ஆகணும். அந்த மாதிரியான நேரத்தில் தான் இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன் திஸ் கேஸ் அந்த மாதிரியான நேரத்தில் இட் உட் பி ரிடண்டன்ட் டு டிஃபைன் த ஃபீல்ட் டைப்ஸ் இன் யுவர் ஃபார்ம்ஸ். ஏன் ரிடண்டன்ட், ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கமெண்ட்டு வந்து டைப் பண்ண போகிறீங்க, கமெண்ட் இல்லை, நீங்கள் ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணுறீங்க. எப்படி சொல்கிறதுன்னா, அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, அதை கூட விட்டுருங்க. நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோ இல்லை ஒரு ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க. எம்ப்ளாயி நேம் வாங்குறீங்க, எம்ப்ளாயி ஐடி வாங்குறீங்க, இங்கே வந்து சப்மிட் பட்டன் கொடுத்துருக்கீங்க. இந்த ரெண்டு ஃபீல்டு இருக்குது, இந்த ரெண்டு ஃபீல்டில் சப்மிட்னு கொடுத்தா இங்கே இருக்கிற எம்ப்ளாயி நேமும் எம்ப்ளாயி ஐடியும் டேட்டாபேஸ்க்கு போகணும், டேட்டாபேஸில் போய் ஸ்டோர் ஆகணும் இல்லை வெரிஃபை பண்ணணும், கரெக்டாக. இங்கே தான் உங்களோட டேட்டாபேஸ் இருக்குது. அப்போ அப்படி டேட்டாபேஸ் இருக்குன்னா இந்த யூசர் நேமையும் இந்த ஐடியாவும் இங்கே இருக்கிற நேமையும் இங்கே இருக்கிற ஐடியாவும் வாங்குறதுக்கு நீங்கள் ஏற்கனவே மாடல் வச்சுருப்பீங்கல்ல, கரெக்டு தானே? இது ரெண்டு தானே டேட்டாபேஸ்க்கு போகணும். அப்போ டேட்டாபேஸ்க்கு போகணுன்னா இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் மாடல்ஸ் டாட் பை வச்சுருப்பீங்கல்ல. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இட் உட் பி ரிடண்டன்ட் டு டிஃபைன் த ஃபீல்ட் டைப்ஸ் இன் யுவர் ஃபார்ம். அப்போ ஏற்கனவே நீங்கள் மாடல்ஸ்னு மாடல்ஸ் டாட் பைன்னு ஒரு ஃபைல் வச்சுருப்பீங்க, அந்த மாடல்ஸ் டாட் பையிலேயே நீங்கள் என்னென்ன ஃபீல்டு வேணுங்கிறத டிஃபைன் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கொடுக்குற அந்த ஃபீல்டு தான் டேட்டாபேஸில் க்ரியேட்டே ஆக போகுது, சரி தானே? அப்படி தானே இங்கே பார்த்தோம். இங்கே நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பார்த்தோம்ல, இந்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் தானே டேட்டாபேஸில் போய் டேபிளாக க்ரியேட் ஆக போகுது. இங்கே ஃபஸ்ட் நேம் கொடுத்துருக்கோம், இங்கே லாஸ்ட் நேம் கொடுத்துருக்கோம், இதுதானே டேட்டாபேஸில் போய் உங்களுக்கு காலமாக ஒரு டேபிளாக க்ரியேட் ஆகி காலம்ஸாக வரப்போகுது. இந்த காலம் தானே உங்களுக்கு ஃபார்ம்ஸ்லேயும் தேவைப்படும். அதனால் என்ன சொல்கிறாங்க, இட் உட் பி ரிடண்டன்ட் டு டிஃபைன் த ஃபீல்ட் டைப்ஸ் இன் யுவர் ஃபார்ம். நீங்கள் திரும்ப உட்காந்து ஃபார்மில் என்னென்ன ஃபீல்டு வேணும் அப்படிங்கிறத திரும்ப உட்காந்து நீங்கள் டைப் பண்ணணுமா? ஏற்கனவே மாடல்ஸ் டாட் பையில் என்னென்ன ஃபீல்டுன்னு சொல்லியாச்சு, அதுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி விட்டிங்கன்னா, மாடல்ஸ் டாட் பை ஃபைலுக்கும் மாடல் ஃபார்முக்கும் ஒரு கனெக்ஷனை உருவாக்கி கொடுத்துட்டிங்கன்னா அங்கே இருக்கிற ஃபீல்டெல்லாம் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஏன் அதுதான் சொல்கிறாங்க, பிகாஸ் யூ ஹவ் ஆல்ரெடி டிஃபைன் த ஃபீல்ட்ஸ் இன் யுவர் மாடல். நீங்கள் மாடலில் ஏற்கனவே ஃபீல்டு கொடுத்துருக்கீங்க, அதனால் இங்கே நீங்கள் திரும்பவும் அதை கொடுக்கறது ரிடண்டன்ட், தேவையற்றது. இந்த ரீசனுக்காக, ஃபார் திஸ் ரீசன், இந்த காரணத்துக்காக ஜாங்கோ ப்ரொவைட்ஸ் அ ஹெல்பர் கிளாஸ். இதை உங்களுக்கு பண்ணணும். ஆமாம், நீங்கள் சொல்கிற ஐடியா நல்லாயிருக்கு, ஆனால் அதை எனக்கு ஜாங்கோவில் செய்ய தெரியாதே. ஆமாம், நீங்கள் ஃபார்மையும் மாடலையும் கனெக்ட் பண்ண சொல்கிறீங்க, அதை எனக்கு ஜாங்கோவில் பண்ண தெரியாது. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்களே ஜாங்கோவில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர் கிளாஸ் கொடுத்துருக்கோம், அந்த ஹெல்ப்பர் கிளாஸுக்கு நீங்கள் சப் கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ஹெல்ப்பர் கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் ஃபீல்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை எப்படி யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கு ஒரு சப் கிளாஸ் க்ரியேட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் திஸ் ரீசன் ஜாங்கோ ப்ரொவைட்ஸ் அ ஹெல்ப்பர் கிளாஸ் தட் லெட்ஸ் யூ க்ரியேட் அ ஃபார்ம் கிளாஸ் ஃப்ரம் அ ஜாங்கோ மாடல். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரம் ஜாங்கோ ஃபார்ம்ஸ் இம்போர்ட் மாடல் ஃபார்ம். அப்போ நீங்கள் முதல்ல மாடல் ஃபார்ம் எடுத்துக்கணும்ல, எங்கேருந்து, ஜாங்கோ டாட் ஃபார்ம்ஸ்லேருந்து. அங்கேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுங்கள், அந்த கிளாஸுக்கு இந்த மாடல் ஃபார்மை, இந்த மாடல் ஃபார்மை பேரண்ட் கிளாஸாக வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டிங்கன்னா அங்கே இருக்கிற மெட்டா டேட்டாங்கிறது அந்த மாடல் ஃபார்மில் என்னென்ன டேட்டாலாம் இருக்கோ, உங்களோட மாடலில் என்னென்ன டேட்டாலாம் இருக்கோ, அந்த ஃபீல்டு எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்னென்ன ஃபீல்டு வேணும், இப்போ சில டைமில் அந்த ஃபார்மில் இருக்கிற உங்களோட மாடலில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் தேவைப்படும், சில டைமில் குறிப்பிட்ட ஃபீல்டு தான் தேவைப்படும். அப்படி குறிப்பிட்ட ஃபீல்டு தான் தேவைப்படுதுன்னா அந்த குறிப்பிட்ட ஃபீல்டு என்னன்னு மட்டும் சொல்லுங்கள். அப்போ இந்த இடத்துல மாடல்னு கொடுத்துருக்கிறது, நீங்கள் மாடல் டாட் பையில் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவீங்கல்ல, அந்த கிளாஸோட நேம். இப்போ நம்ம இது வந்து எம்ப்ளாயியோ ஸ்டூடெண்ட்டோ க்ரியேட் பண்ணியிருப்போம், புரியலைனாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறது புரிஞ்சவங்க ஏற்றுக்கோங்க, புரியாதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லைங்க, போன வாரம் என்றைக்கோ புதன் வியாழன் பார்த்ததை இந்த வாரம் கூப்பிட்டு கேட்குறதுலாம் நியாயமா அப்படின்னு நினச்சாலும் தப்பு கிடையாது, மனசுக்குள்ளே வச்சுட்டே இருக்க வேண்டாம். ஆமாம், அப்படி தான் நான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னாலும் தப்பு கிடையாது. இப்போ நம்ம பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறத ஓரளவு புரியுதா அப்படிங்கிறத சொல்கிறீங்களா? ஏதோ இவங்க மாடல்ஸையும் ஃபார்மையும் கனெக்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கு இப்படி கிளாஸ் மெட்டான்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறாங்க. அப்போ நான்
ஃபார்ம்ஸுக்கு ஒரு சப் கிளாஸ் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும், மாடல்ஸுக்கு ஒரு சப் கிளாஸ் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். மாடல் ஃபார்ம்ஸுக்கு ஒரு சப் கிளாஸும் மாடல்ஸுக்கு ஒரு சப் கிளாஸும் நான் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஐடியா மட்டும் உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகியிருந்தால் இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு அது போதுமானது. அப்படி ஒரு ஐடியா உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கா, அதில் கேள்விகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அவர் எவ்வளோ ஆசைப்படுறாரோ அதுக்கு போகலாம். முதல்ல டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண போகிறோம். டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ஹெச்டிஎம்எல் ஃபைலில் டிஸ்பிளே பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு டாஸ்க். அதுக்கப்புறம் அதில் டேட்டாவை இன்னும் கொஞ்சம் டேட்டாவை இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை டெலிட் பண்ண போகிறோம் இல்லை அப்டேட் பண்ண போகிறோம். இதெல்லாம் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு ப்ராஜெக்டோட ஃபுல் ஃப்ளோ நமக்கு தெரிஞ்சிடும். இதை தான் நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம அதை பண்ண போகிறது ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூஸாக பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்து கிளாஸ் பேஸ்டு வியூஸ் இருக்குது. கிளாஸ் பேஸ்டு வியூஸும் புரிஞ்சிருச்சுன்னா இந்த செஷனே நம்ம முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும் அந்தந்த ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு என்னென்ன கண்டென்ட் இருக்குங்கிறத பார்த்து நம்ம அதில் ஒர்க் பண்ணுறது. இப்போ நான் வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சிடி டாக்குமெண்ட்ஸ் ஜாங்கோ இங்கே போயாச்சு. இப்போ நம்மளோட ப்ராஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஜாங்கோ அட்மின், ஜாங்கோ ஹைஃபன் அட்மின். பேரலலாக நீங்களும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்ட் ப்ராஜெக்ட். சரியா? இப்போ என்ன பேர் வச்சுக்கிறது? க்ரெட் டெமோ அப்படின்னு வச்சுக்கிறேன். க்ரியேட், ரிட்ரீவ், அப்டேட், டெலிட், இதுக்காக க்ரெட் டெமோ அப்படின்னு நான் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிட்டேன். க்ரெட் டெமோவுக்குள்ளே போயிட்டேன். அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரெட் அப்ளிகேஷன் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். பைத்தன் 3 மேனேஜ் டாட் பை. ஒரே பழைய கதை தான், புதுசாக எதுவுமே கிடையாது. ஸ்டார்ட் ஆப், க்ரெட் ஆப், க்ரெட் டெமோன்னு ஒரு ப்ராஜெக்ட், அதில் க்ரெட் ஆப் ஒரு வெப் அப்ளிகேஷன் நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க. இது க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு நான் போய் என்னோடய ஃபோல்டரில் போய் பார்த்தேன்னா இப்படி ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ், ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸில் க்ரெட் டெமோ அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகிருச்சு. அதில் க்ரெட் ஆப் அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகிருச்சு. இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? க்ரெட் டெமோ, க்ரெட் ஆப் வரைக்கும் பண்ணிட்டீங்களா? இது வரைக்கும் பண்ணினதுக்கப்புறமா ஒரு டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் இங்கே க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு ஸ்டாட்டிக் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர், ஸ்டாட்டிக். இப்போதைக்கு நம்ம ஸ்டாட்டிக் எதையும் யூஸ் பண்ணல, ஸ்டாட்டிக்னு சும்மா க்ரியேட் பண்ணி வைக்கிறேன். ஸ்டாட்டிக். இப்போ டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். டெம்ப்ளேட்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் நேம் என்ன? க்ரெட் ஆப்பா? க்ரெட் ஆப்னு ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். இப்படி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே ஏதோ ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலை இப்போதைக்கு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் போயிட்டு ஏதோ ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலை காப்பி பண்ணி வச்சுக்க போகிறேன். நான் போயிட்டு டாக்குமெண்ட்ஸ், ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ், நேற்று குக்கீஸ் டெமோ பார்த்தோமா, அதில் டெம்ப்ளேட்ஸில் ஏதாவது ஒரு ஃபைல் இருக்கும்ல, குக்கீஸ் கவுண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த குக்கீஸ் கவுண்ட்டுங்கிறத நான் இதில் காப்பி பண்ணி வச்சுக்க போகிறேன். க்ரெட் ஆப் அப்படிங்கிறதுல டெம்ப்ளேட்ஸில் இதை காப்பி பண்ணி வச்சுக்க போகிறேன். இதுதான் என்னோடய பேஸ் ஹெச்டிஎம்எல் ஃபைல். சரியா? இது இருக்கட்டும். இதை பின்னாடி நம்ம மாற்றிக்கலாம். இப்படி இதை வந்து பின்னாடி இதுக்கு என்ன நேம் வைக்கிறது என்னங்கிறதெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம். இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா இல்லை வேகமாக பண்ணிட்டேனா? செட்டிங்ஸ் டாட் பை ஃபைலுக்கு போங்க. செட்டிங்ஸ் டாட் பை, செட்டிங்ஸ் டாட் பைக்கு போயிட்டு அதில் நம்மளோட டெம்ப்ளேட் ஃபோல்டர் எங்கே இருக்குங்கிறத சொல்லணும். இந்த வேலையெல்லாம் இருக்குல்ல. நம்மளோட டெம்ப்ளேட்ஸ் ஏற்கனவே செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. குக்கீஸ் கவுண்ட் அதுலேருந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். சரியா? பழைய இதிலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். என்னென்னலாம் காப்பி பேஸ்ட் பண்ணணும்? ஒன்று, என்னோடய பேஸ் டைரக்டரியிலேருந்து டெம்ப்ளேட் டைரக்டரி எங்கேங்கிறத எடுத்து சொல்லணும். அதை என்னோடய க்ரெட் டெமோவில் நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல அதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு டெம்ப்ளேட் டிஐஆரை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கண்டென்ட் வேணால் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். அப்போ டெம்ப்ளேட் டிஐஆரை காப்பி பண்ணணும். டெம்ப்ளேட் டிஐஆரை காப்பி பண்ணி என்னோடய இன்ஸ்டால்ட் ஆப்பை அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுவோமா? டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரில் டெம்ப்ளேட் டிஐஆர் கொடுத்துட்டேன். இன்ஸ்டால்டு ஆப்பில் என்ன கொடுக்குறது? க்ரெட் ஆப்பா? க்ரெட் ஆப் அப்படின்னு கொடுத்துட்டேன். இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? செட்டிங்ஸ் டாட் பை அப்டேட் பண்ணியாச்சு. இன்ஸ்டால்டு ஆப் கொடுத்தாச்சு. இன்ஸ்டால்டு ஆப் கொடுத்தாச்சு. டெம்ப்ளேட்ஸில் டெம்ப்ளேட் டிஐஆர் அப்டேட் பண்ணியாச்சு. எல்லாம் பழைய கதை தான், கரெக்டாக? இப்போ என்ன பண்ண போகிறோம்? சரியா? இப்போ மாடல்ஸ் டாட் பை அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம்.
models.py அப்படினு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறோம் நான் இதல காமிக்கிறேன் models.py நம்ம இதுக்கு முன்னாடி models. அந்த நான் delete பண்ணிட்டேன் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம models.py பண்ணியிருக்கோமா அப்படி models.py பண்ணியிருந்தோம்னா எந்த ஃபோல்டர்ல பண்ணியிருக்கோம் பார்த்து சொல்றீங்களா இப்போ எனக்கு models.py னு ஒரு ஃபைல் வேணும் அந்த models.py நான் எந்த ஃபோல்டர்ல கிரியேட் பண்ணனும் இதுக்கு முன்னாடி நம்ம models பண்ணியிருக்கோம் அத பார்த்து எனக்கு சொல்றீங்களா இங்கே பண்ணிருக்கேன் எந்த ஃபோல்டர்ல வேணும் models.py அப்படிங்கிறது யாராவது சொல்றீங்களா கரெக்ட் அப்ளிகேஷன் ஃபோல்டர் என்ன பேர்ல வச்சிருக்கோம் கிரெட் ஆப் அந்த கிரெட் ஆப்ல models.py models.py ஓபன் பண்ணிருங்க models.py ல உள்ள ஒண்ணுமே இருக்காது from django.db import models அப்படினு இருக்கும் இங்க தான் நம்ம மாடல்ஸ்க்கான கிளாஸை கிரியேட் பண்ண போகிறோம் இதுதான் நம்ம முன்னாடி பண்ணோம் மாடல்ஸ்க்கான கிளாஸ் கிரியேட் பண்ணி மாடல்ஸ்க்கு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும் அந்த கிளாஸ் என்னோடய மாடல்ஸ் டாட் மாடலோட சப் கிளாஸாக இருக்கணும் ஏன் மாடல்ஸ் டாட் மாடலோட சப் கிளாஸாக இருக்கணும் ஏன்னா அந்த மாடல்ஸ் டாட் மாடல் தான் மாடல்ஸுங்கிற ஏபிஐயில் இருக்கிற மாடலுங்கிற கிளாஸ் இல்லை மாடல்ஸுங்கிற மாடியூலில் இருக்கிற மாடல் அப்படிங்கிற கிளாஸுக்கு தான் நம்ம கொடுக்குற ஃபீல்டெல்லாம் டேபிளாக கன்வெர்ட் பண்ண தெரியும் டேட்டாபேஸில் போய் டேபிளாக கன்வெர்ட் பண்ண தெரியும் நமக்கு அது தெரியாது டேட்டாபேஸில் போய் எப்படி டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது அதனால் நம்ம இப்போ ஸ்டூடெண்ட் போன தடவை ஸ்டூடெண்ட் தானே பண்ணோம் ஸ்டூடெண்ட்டே ஒன்று பண்ணுவோம் மாடல்ஸ் டாட் மாடல் அப்படின்னு ஒன்று பண்ண போகிறேன் இதுதான் என்னோடய கிளாஸ் நேம் இங்கே நான் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன ஃபீல்டெல்லாம் வேணுமோ அந்த ஃபீல்டெல்லாம் வச்சுக்கிறேன் இங்கே நான் ஏன் மாடல்ஸ் டாட் மாடல் கொடுக்குறேன் இங்கே மாடல்ஸ் டாட் மாடல் கொடுத்தா தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுற கிளாஸ் இங்கே கொடுக்குற ஃபீல்டெல்லாம் உங்களுக்கு டேபிளாக மாறும் அதனால் இங்கே கொடுக்குறேன் நீங்களும் உங்களோட மாடல்ஸ் டாட் ஃபைலுக்கு போய்க்கோங்க இப்படி ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னெல்லாம் வச்சுக்கலாம் ஸ்டூடெண்ட் நம்பர் வச்சுக்கலாமா ஸ்டூடெண்ட் நம்பர் ஈக்குவல்ஸ் டு மாடல்ஸ் டாட் இன்டீஜர் ஃபீல்டு அப்போ இந்த ஃபீல்டெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்லாம் மாடல்ஸ்லேருந்து கிடைக்குது ஸ்டூடெண்ட் நேம் எஸ் நேம்னு வச்சுக்கிட்டுறேன் models.models.டாட் கேரக்டர் ஃபீல்டு கேரக்டர் ஃபீல்டு லென்த் எதுவும் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம் மேக்ஸிமம் லென்த் ஏதாவது கொடுத்துக்கலாம் 20, 30 ஏதாவது கொடுத்துக்கலாம் ஸ்டூடெண்ட் நம்பர் கொடுத்தாச்சு நேம் கொடுத்தாச்சு எந்த கிளாஸ்னு கொடுப்போமா ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் அவர் எந்த கிளாஸ் படிக்கிறார் 4வதா 5வதா 6வதா இப்படி மாடல்ஸ் டாட் இன்டீஜர் ஃபீல்டு ஸ்டூடெண்ட் கிளாஸ் கொடுத்தாச்சு அட்ரஸ் அவரோட வீட்டு அட்ரஸ் என்ன ஸ்டூடெண்ட் அட்ரஸ் மாடல்ஸ் டாட் கேர் ஃபீல்டு இதெல்லாமே நீங்கள் முன்னாடி பண்ணினது தான் மறந்துட்டால் தப்பு இல்லை 50 100 ஏதோ ஒன்று கொடுத்து வச்சுக்கோங்க இப்படியே கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த கிளாஸ் இதை நான் சேவ் பண்ண போகிறேன் இந்த கிளாஸ் தான் எனக்கு பேக்ரவுண்டில் டிபிக்கு டேபிள் க்ரியேட் பண்ணி தரப்போகுது அதை நம்ம அடுத்து பண்ண போகிறோம் இது வரைக்கும் பண்ணிடுங்க நான் இதை அனுப்பிச்சி வைக்கிறேன் இப்போ டேட்டாபேஸில் என்னென்ன ஃபீல்டு வேணும் எனக்கு டேட்டாபேஸில் ஒரு டேபிள் வேணும் அதில் என்னென்ன ஃபீல்டு வேணுங்கிறதுக்கு ஒரு கிளாஸை ரெடி பண்ணிட்டேன் இப்போ இம்மிடியட்டாக அடுத்து நான் செய்ய வேண்டிய அடுத்து நான் கொடுக்க வேண்டிய கமாண்ட் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள் அப்போ நான் என்னோடய டேபிளை க்ரியேட் பண்ணிட்டேன் என்னோடய டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான மாடலை க்ரியேட் பண்ணிட்டேன் இப்போ போயிட்டு மேக் மைக்ரேஷன்ஸ் கொடுக்க போகிறேன் எப்படி மேக் மைக்ரேஷன் பைத்தான் 3 இல்லை பைத்தான் மேனேஜ் டாட் பை மேக் மைக்ரேஷன்ஸ் மைக்ரேஷன்ஸ் ஃபார் கிரெட் ஆப் வந்துருச்சா க்ரியேட் மாடல் ஸ்டூடெண்ட் வந்துருச்சா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன மேக் மைக்ரேஷன் இப்போ மேக் மைக்ரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு டேபிள் வேணுங்கிறத சொல்லியிருக்கோம் அவ்வளோதான் இப்போ டேபிள் க்ரியேட் பண்ணணும் அப்போது பைத்தான் 3 இல்லை பைத்தான் மேனேஜ் டாட் பை மைக்ரேட் அவ்வளோதாங்க க்ரெட் ஆப் செஷன்ஸ் கண்டென்ட் டைப் ஆத் அட்மின் எல்லாம் வந்துருச்சு இங்கே என்னோடய க்ரெட் ஆப்புக்கு .0001 இனிஷியல் ஓகே இது வரைக்கும் உங்களுக்கும் வந்துருச்சா பார்த்து சொல்லுங்கள் இப்போ அடுத்த ஸ்டெப்பு தான் அட்மின் டாட் பை அப்போ உங்களோட அட்மின் டாட் பை ஃபைலுக்கு போயிருங்க அட்மின் டாட் பையை ஓப்பன் பண்ணிடுங்க இப்போது நான் டிபி கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு மாடல்ஸ் டாட் பைன்னு ஒருத்தரை வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களோட அட்மின் டாட் பையில் போய் சொல்லணும் கரெக்டாக அப்போ பாருங்கள் மாடல்ஸில் என்ன வச்சுருக்கீங்க ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்க இது பேக்ரவுண்டில் கொஞ்சம் சத்தம் இருக்கும் இங்கே பக்கத்தில் ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு அதனால் அப்படி ரொம்ப சத்தமாக இருந்தால் சொல்லுங்கள் நான் வேறு ரூம் போகிறேன் சரியா அப்போது உங்களோட அட்மின் டாட் பை அப்படிங்கிறதுல போய்
நான் மாடல்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், என்னோட ஸ்டூடெண்ட் கிளாஸ் தான். நிமிஷம், இப்போ நான் மாடல்ஸ் டாட் மாடல்ஸ் கிளாஸுக்கு ஒரு சப் கிளாஸ் வச்சுருக்கேன், ஸ்டூடெண்ட். அவர் தான் இனி என்னோடய டிபி ரிலேட்டட் ஆக்டிவிட்டி எல்லாம் அவர் தான் பார்த்துக்குவார் அப்படின்னு என்னோடய அட்மின் டாட் பை கிட்ட போய் சொல்லணும். அப்போ அட்மின் டாட் பை கிட்ட போய் நான் வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து ஒரு ஒரு க்ரெட் ஆப்னு ஒரு ஆப் வச்சுருக்கேன், அந்த ஆப்பில் மாடல்ஸ் வச்சுருக்கேன், அதிலிருந்து எனக்கு மாடல்ஸோட சப் கிளாஸாக இருக்கிற ஸ்டூடெண்ட் கிளாஸை எடுத்துக்கோ அப்படின்னு நான் போய் சொல்லணும். கரெக்டா? அப்படி சொல்லிவிட்டு இங்கே தான் அட்மின்கிட்ட சொல்லணும். அட்மினுக்கு எப்படி பேர் வச்சுக்கலாம், இங்கே ஒரு கிளாஸ் நமக்கு தேவை, எப்படி கிளாஸ் வேணும், இப்போ ஸ்டூடெண்ட் அட்மின் அப்படின்னு இங்கே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட் அட்மின் யார், மேலே அட்மின். எப்படி மாடல்ஸ்க்கு மாடல்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கோ அதே மாதிரி அட்மின் வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு அட்மின் இருக்கார். அந்த அட்மின் அட்மினோட மாடல் அட்மின், இந்த மாடல் அட்மின் என்ன பண்ணுவார், டிபியவும் அட்மினையும், அட்மினில் அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய வேலை இருக்கும், அதில் இந்த மாடல் அட்மின் என்ன பண்ணுவார், டிபியை எடுத்துகிட்டு போய் ஓகே இவர் இந்த ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்காங்கல்ல, இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸ் தான் டிபியை க்ரியேட் பண்ணுற கிளாஸ் அப்படிங்கிற கனெக்ஷனை எடுத்து வச்சுக்குவார். அப்போ அதிலேருந்து என்னென்ன லிஸ்டெல்லாம் வேணும் அந்த லிஸ்ட்டெல்லாம் நம்ம இங்கே எடுத்து கொடுத்து வச்சுக்கலாம். எனக்கு அங்கேருந்து ஸ்டூடெண்ட்டோட நம்பர் வேணும், எனக்கு ஸ்டூடெண்ட்டோட நேம் வேணும், அங்கே என்னென்னலாம் கொடுத்துருந்தீங்க, நீங்கள் உங்கள் மாடல் கனெக்ட் பண்ணும்போது என்னென்னலாம் கொடுத்துருந்தீங்க, ஸ்டூடெண்ட்டோட நேம் வேணும், ஸ்டூடெண்ட்டோட கிளாஸ் வேணும், இதை மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறது. ஸ்டூடெண்ட்டோட கிளாஸ் வேணும், ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸ் வேணும், என்னங்க கொடுத்துருந்தோம், அட்ரெஸ்ஸாக, இதெல்லாம் எனக்கு மாடல்ஸ் டாட் பையிலேருந்து வேணும். ஏன்னா அதெல்லாம் வச்சு தான் டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதனால் அட்மின் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை எப்போ வேணாலும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டோன்னா அட்மின் இதை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்குவார். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்குவார், தன்னோட வெப்சைட்டுக்கு அட்மின் தன்னோட சைட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடுவார். என்னென்ன ரிஜிஸ்டர் பண்ணிடுவார், நம்மளோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அந்த ஸ்டூடெண்ட்டையும் இந்த ஸ்டூடெண்ட் அட்மினையும் கனெக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருவார். அப்போ மாடல்ஸ் டாட் பையில் ஸ்டூடெண்ட் கொடுத்தாச்சு, இங்கே வந்து அட்மினுக்கு முறைப்படி சொல்லியாச்சு, அட்மின் நான் இந்த லிஸ்ட்டு எனக்கு தேவைப்படும் அட்மின் ஸ்டூடெண்ட்டிலருந்துன்னு சொல்லியாச்சு. அப்படி சொன்னவுடனே சரி நான் இப்போ ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஒரு நீங்கள் க்ரியேட் பண்ணுற அந்த டிபி கிளாஸுக்குன்னு நான் தனியாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டுறேன், அவர் தான் ஸ்டூடெண்ட் அட்மின், அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு இந்த இந்த டேட்டாவெலாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிடுறாரு. இதுதான் நம்ம அட்மினில் பண்ணுற வேலை, இதான் நம்ம முன்னாடியும் பண்ணியிருப்போம். நான் இதை உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், இதை பண்ணுறீங்களா? அப்போ இப்போ அடுத்த ஸ்டெப்பு போயிடலாம். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இப்போ டிபியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு அட்மின் மாடல்ஸ்லேயும் சொல்லியாச்சு, அட்மின்கிட்டேயும் சொல்லியாச்சு டிபியோட கனெக்ட் பண்ணுறோங்கிறத. இப்போ அடுத்த ஸ்டெப் டிபிக்கான சூப்பர் யூசர் க்ரியேட் பண்ணுறது, இதான அடுத்த ஸ்டெப். இதான் நம்ம முன்னாடி பண்ணியிருப்போம், டிபி கனெக்ட் பண்ணும்போது இல்லை அட்மின் பேஜை போய் பார்க்கும்போது சூப்பர் யூசர் கனெக்ட் பண்ணுறது, அதுதான் பைத்தன் இல்லை பைத்தன் 3 மேனேஜ் டாட் பை க்ரியேட் சூப்பர் யூசரா, க்ரியேட் சூப்பர் யூசர் இதானே கொடுத்தோம். யூசர் நேம் லீவ் பிளாங்க், நான் பிளாங்கே கொடுத்துக்கிடுறேன், டெஸ்ட்னு கொடுத்துக்கிடுறேன், டெஸ்ட் அப்படின்னு இமெயில் அட்ரஸ் டெஸ்ட் அட் டெஸ்ட் டாட் காம் ஏதோ ஒன்று கொடுத்துக்கிடுறேன், பாஸ்வேர்ட் 1234 1234. ஓகே, அப்போ டெஸ்ட் என்னோடய யூசர் நேம் டெஸ்ட், என்னோடய பாஸ்வேர்ட் 1234. சூப்பர் யூசர் க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. நீங்களும் பைத்தான் 3 மேனேஜ் டாட் பை க்ரியேட் சூப்பர் யூசர் கொடுத்துருங்க. இப்போ ப்ராஜெக்டை ரன் பண்ணுறது தான் அடுத்த டாஸ்க். எப்படி ரன் பண்ணுவீங்க, சர்வர் ரன் பண்ணணும் அவ்வளோதான். பைத்தன் த்ரீ மேனேஜ் டாட் பை ரன் சர்வர். ஏதாவது எரர் வருதா பாருங்கள், சொல்லுங்க என்ன. சர்வர் ரன் ஆயிடுச்சு, இப்போ இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான் அவ்வளோதான் இது இன்ஸ்டால் ஒர்க் சக்ஸஸ்ஃபுல்லி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ சர்வர் ரன் ஆயிருச்சா, இப்படி உங்களுக்கும் வந்துருச்சா? இந்த இடத்துல 127 உங்களுக்கு சர்வர் ரன் ஆயிருச்சு, இந்த இடத்துல அட்மின் அப்படின்னு கொடுத்து பாருங்கள். அட்மின் கொடுத்தீங்கன்னா இப்படி வரும், அதில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட், நீங்கள் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை கொடுத்தீங்கன்னா லாகின், லாகின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் இங்கே வந்துருச்சு, இதில் ஸ்டூடெண்ட்ஸ்னு வந்துருச்சு, இதில் போயிட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில் எங்கேருந்து வருது, இந்த எஸ் நம்பர் எஸ் நேம் எஸ் கிளாஸ் எஸ் அட்ரஸ்லாம் எங்கேருந்து வருது, நீங்கள் முன்னாடி கொடுத்துருக்கீங்க, எங்கே கொடுத்துருக்கீங்க ஞாபகம் இருக்குல்ல, இந்த நாளும் எங்கே கொடுத்தீங்க, மாடல்ஸில் கொடுத்தீங்க, மாடல்ஸில் கொடுத்தீங்க, அப்படி டேபிள் க்ரியேட் ஆச்சு,
அந்த டேபிளை எடுத்துட்டு வந்து நம்மளோட அட்மின் பேஜில் நம்ம காட்ட போகிறோம். அப்போ அட்மின் பேஜில் காட்டுறதுக்கு நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணனா, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி நேமா ஸ்டூடெண்ட் நேமா, ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் கிளாஸ், ஸ்டூடெண்ட் அட்ரஸ் இப்படி நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுமா அட்மினில். இவர் கூட கேட்டாரே, இளங்கோவன் கூட, நீங்கள் ஏன் இங்கே கொடுக்குறீங்க, அதான் டேபிள் க்ரியேட் ஆகுதுன்னு கேட்டார். அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். அப்போ நம்ம இங்கே டேட்டாவை ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணிக்கலாம்? இப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன், இப்போ ஏதாவது ஒரு பேர் ராஜா, ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஃபோர், ஸ்டூடெண்ட் அட்ரஸ் சென்னை, சேவ் அண்ட் ஆட் ஆனது. ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி. நம்பர் டூ, ஏதோ ஒரு பேர் கொடுத்துக்கோங்க, சரியா, கதிரவன், ஸ்டூடெண்ட் கிளாஸ் மூணாம் கிளாஸ் படிக்கிறார், மதுரை. ஸ்டூடெண்ட் நம்பர் த்ரீ, அருண்மொழி, ஏதோ ஒரு பேர், அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறார், என்ன ஊர் கொடுத்துக்கலாம், கன்னியாகுமரி. ஒரு மூணு நாலு ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு இதில் வந்து ஸ்டூடெண்ட் இப்போ ஆட் பண்ணுற வேலை முடிஞ்சுது, சரியா? நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இப்படி இது வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக ஆட் பண்ணிகிட்ருக்கோம்ல. பொதுவாக ப்ராஜெக்ட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேக்கர் அப்படின்னு ஒரு ஃபேக்கர் பைத்தான் அப்படின்னு தேடினீங்கன்னா, ஃபேக்கர்னு ஒரு மாடியூல் இருக்குது, ஒரு பைத்தான் பேக்கேஜ் இருக்குது. இது பொதுவாக என்ன பண்ணுன்னா, நீங்கள் என்னென்ன டேட்டா கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபேக்கர் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அப்போ முதல்ல அதுக்கு நீங்கள் ஃபேக்கரை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். பிப் இன்ஸ்டால் ஃபேக்கர் அப்படின்னு ஃபேக்கரை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். பொதுவாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது ஃபேக் டேட்டாவை ஜென்ரேட் பண்ணுவாங்க. எனக்கு மாதம் வந்து ஒரு 1000 யூசர் இருக்கணும், அப்போ தான் நான் டெஸ்ட் பண்ண முடியும்னா, அப்போ உட்காந்து நான் ஒவ்வொரு தடவையாக இப்படி ஸ்டூடெண்ட் ஐடி, ஒவ்வொரு தடவையாக சேவ் அண்ட் ஆட் அனதர் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு ஃபேக்கர் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. நீங்கள் வேணும்னா ஃபேக்கர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் பின்னாடி அது எப்படிங்கிறது வேணால் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? அவ்வளோதாங்க. இப்படி நான் சும்மா இப்போ எத்தனை ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் போய் பார்க்கணுன்னா போய் பார்க்கலாம், எப்படி ஸ்டூடெண்ட்லாம் க்ரியேட் ஆகியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் ஒரு மூணு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகியிருக்காங்க. நான் எதுவும் டெலிட் பண்ணணுன்னா செலக்ட் பண்ணி நான் டெலிட் பண்ணிக்கலாம், சரியா? இது பேசிக்காக நம்ம வந்து ஒரு அட்மின் பேஜில் நீங்கள் எதுவும் டேட்டாவை செலக்ட் பண்ணி இது பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் எல்லோரும் பண்ணிட்டீங்களா? உங்களால் ஒரு ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட் க்ரியேட் பண்ண முடியுதா பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நான் ஃபேக்கர் மாடியூல், அந்த மாடியூலில் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்படி சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஃபேக்கர் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்கான கோடு நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே ஒரு லைன் எழுத வேண்டியிருக்கும், அவ்வளோதான். ஒரே ஒரு பைத்தான் ஃபைல் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். நான் அந்த பைத்தான் ஃபைல் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இல்லை ஏற்கனவே வச்சுருப்பேன், அந்த வச்சுருக்கேன், அதை வேணால் நான் உங்களுக்கு தரேன். ஒன்றுமே கிடையாது, இதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட அப்ளிகேஷன் நேம் என்ன, உங்களோட ப்ராஜெக்ட் நேம், அந்த ப்ராஜெக்ட் நேமை இங்கே கொடுத்துருங்க, அவ்வளோதான். செட்டிங்ஸ் அங்கே தானே இருக்குது, அதனால் உங்களோட ப்ராஜெக்ட் நேமை இப்போ கிரெட் டெமோ அப்படின்னு இதை கொடுத்துருங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் இது வந்து எம்ப்ளாயிக்கு முதல்ல ஒரு நிச்சயமாக இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று ஜென்ரேட் பண்ணி பார்த்தேன், உங்களுக்கு கரெக்டாக காட்டணும் வேணும். இந்த இடத்துல எம்ப்ளாயிக்கு பதிலாக நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்குன்னு க்ரியேட் பண்ணிட வேண்டியது தான், அவ்வளோதான். க்ரெட் டெமோ டாட் செட்டிங்ஸ் அப்படின்னு இதில் இருக்கிற எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத. இப்போதைக்கு இங்கே இருக்கிறதெல்லாம் ஸ்டூடெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட்டோட என்னங்க கொடுத்துருந்தோம், ஸ்டூடெண்ட்டோட கிளாஸா, ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸ், இப்படி வச்சுக்கோங்க, சரியா? இதுவே ஃபேக்கரே வந்து ரேண்டமாக ஒன்று ஜென்ரேட் பண்ணும். அப்படி ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணும்போது இங்கே நீங்கள் கொடுக்க வேண்டியது ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். இதை ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன், ஓகே, இதில் நிறைய எடிட் பண்ண வேண்டியிருக்கேன். சரி, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? முதல்ல இம்போர்ட் ஓஎஸ், ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு ஃபைல், உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் இங்கே இந்த இடத்துல ஒரு ஃபைல், ஒரு மேனேஜ் டாட் பை இருக்குல்ல, மேனேஜ் டாட் பையை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜெனரேட் ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க, பாப்புலேட் இல்லை ஜெனரேட், இப்படி தான் பொதுவாக பேர் வைப்பாங்க. ஜெனரேட்னு பேர் வச்சுக்கோங்க, ஜெனரேட் டாட் பை அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க. அந்த இடத்த அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட ப்ராஜெக்டில் மேனேஜ் டாட் பை போங்க, அங்கே போயிட்டு அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் அதை பேர் மாற்றிக்கோங்க, ஜெனரேட் டாட் பைன்னு அதை ஓப்பன் பண்ணுங்கள்.
அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் இப்போ நான் வச்சுருக்கிற கண்டென்ட்டை நான் இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜெனரேட் டாட் பை அப்படிங்கிறத இப்படி பேஸ்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணணும் இதில் அப்படின்னா, என்னோடய செட்டிங்ஸ் ஃபைல் எங்கே இருக்குங்கிறத சொல்லணும். முதல்ல என்னோடய ஜாங்கோ செட்டிங்ஸ் மாடியூல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லணும். ஏன்னா அந்த செட்டிங்ஸ் ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் இந்த ஃபேக்கர் வந்து எனக்கு டேட்டாவை ஜென்ரேட் பண்ணும். அது ஒன்று. அதிலிருந்து ஜாங்கோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இது நார்மலான ஒரு பைத்தான் ஃபைல். எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் இம்போர்ட் பண்ணி அந்த செட்டப்லாம் ரன் பண்ணிக்கிறேன். என்னோடய அப்ளிகேஷன் நேம், என்னோடய அப்ளிகேஷன் நேம் வந்து கிரெட் ஆப். அதில் மாடல்ஸை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சரியா, நான் ஃபேக்கர்னு ஒன்று ஒரு மாடியூலை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த மாடியூலை இன்ஸ்டால் பண்ண அதுலேருந்து ஃபேக்கர் கிளாஸை யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். அதே மாதிரி ரேண்டமாக எனக்கு சில நம்பர்ஸ்லாம் வேணும். அதுக்கு ரேண்ட் இன்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ரேண்ட் இன்ட் அப்படிங்கிறது ரேண்டமாக நீங்கள் எந்த ரேஞ்சு கொடுக்குறீங்களோ அதில் ரேண்டமாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் பொதுவாக. சரியா, இது சின்ன விஷயம் தான் ரேண்டம் அப்படிங்கிறது. அதை எடுத்துக்கிறேன். இப்போ ஃபேக்கருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஃபேக்கர் ஃபேக்கர்னு. இந்த இடத்துல இப்போ ஜெனரேட்னு வச்சுருக்கேன். ஜெனரேட்னு வச்சாலும் சரி, பாப்புலேட்னு வச்சாலும் சரி, எப்படி வச்சாலும் சரி, ஜெனரேட் எனக்கு வந்து ஃபேக்காக டேட்டா ஜெனரேட் ஆகணும். அவ்வளோதான். அப்போ எப்படி ஆகணும், என்னோடய ஸ்டூடெண்ட் நம்பர் சும்மா ஃபேக் ஸ்டூடெண்ட் நம்பர், ஃபேக் ஃபேக்குங்கிறதுனால எஃப் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஃபேக் ஸ்டூடெண்ட் நம்பர் ரேண்டமாக ஏதோ ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகட்டும். ஃபேக் ஸ்டூடெண்ட் நேம் ரேண்டமாக ஏதோ ஒரு நேம். ஃபேக் ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஐடி தானே கொடுத்துருக்கோம், ரேண்டமாக ஏதோ ஒரு இன்டீஜர் தானே ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகட்டும். அங்கே சேலரி கொடுத்துருந்தேன், அதனால் இது சும்மா 1லேருந்து 100க்குள்ளே ரேண்டமாக ஏதாவது ஒன்று ஜென்ரேட் ஆகட்டும். 1லேருந்து 10க்குள்ளே. சரியா, ஃபேக் ஸ்டூடெண்ட் அட்ரஸ் ஏதோ ஒரு சிட்டி ஜென்ரேட் ஆகட்டும். என்னோடய ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு எஸ்டியூடி ரெக்கார்டுன்னு போட்டு, என்னோடய ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸில் நீங்கள் அங்கேருந்து என்னோடய ஸ்டூடெண்ட் நம்பராக இதையெல்லாம் செட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அவ்வளோதான். இது வந்து ஃபேக்கருக்கான சின்டாக்ஸ். இதை சும்மா யூஸ் பண்ணுங்கள். இதில் எதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. சும்மா இதை இப்போதைக்கு யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, இப்போ எஸ் கிளாஸ் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல எஃப்எஸ் கிளாஸ், இங்கே என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ அது எஃப்எஸ் அட்ரஸ். எஸ் அட்ரஸா இல்லைங்க கொடுத்துருந்தோங்க, எஸ் அட்ரஸ்னு கொடுத்துருந்தோமா? இதெல்லாம் எங்கேருந்து உங்களோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒன்று எங்கே க்ரியேட் பண்ணீங்க? அந்த ஸ்டூடெண்ட்டிலேருந்து. இங்கே ஸ்டூடெண்ட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிங்கல்ல, எஸ் அட்ரஸ், எஸ் கிளாஸ், எஸ் நேம், எஸ் நம்பர் க்ரியேட் பண்ணிங்கல்ல, அந்த டேட்டாவை தான் இங்கே நம்ம கொடுக்குறோம். இதை ரன் பண்ணினீங்கன்னா ஃபேக்காக உங்களுக்கு டேட்டாவை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டில் போயிட்டு நான் 4 ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். அந்த 4 ஆப்ஜெக்ட்டுக்கும் எனக்கு ஒன்று அங்கே இருக்கிற வேல்யூவை கெட் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் ஜெனரேட் பண்ணுங்கள். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் நம்பருக்கு இங்கே இருக்கிற எஃப்எஸ் நம்பரை அசைன் பண்ணிடுங்க. இங்கே ஏதாவது 1லேருந்து 1000 வரைக்கும் கொடுத்துக்கலாமா? எப்படி, ஸ்டூடெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் நேமும் ஜென்ரேட் பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஒன்று ஜென்ரேட் பண்ணுங்கள், அதெல்லாம் என்னோடய ஸ்டூடெண்ட் ரெக்கார்டாக அப்டேட் பண்ணிடுங்க. சாதாரணமான ஒரு ஃபங்க்ஷன். இதில் 10னு கொடுத்தீங்கன்னா 10 ஸ்டூடெண்ட் நேம் ரெக்கார்டை க்ரியேட் ஆகும், 20னு கொடுத்தீங்கன்னா 20 க்ரியேட் ஆகும். இந்த கோடை உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இந்த ஜெனரேட் டாட் பையை தனியாக ரன் பண்ணுங்கள். பைத்தன் 3 அந்த ஃபோல்டர் போயிடுவீங்க. அங்கே போயிட்டு பைத்தன் 3 ஜெனரேட் டாட் பை அவ்வளோதானே கொடுப்பீங்க? பைத்தன் 3 ஜெனரேட் டாட் பை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகுதா அப்படிங்கிற கே நாட் ரிசால்வ் கியூஎல் எஸ் அட்ரஸ் இன் டூ ஃபீல்டு ஜாங்கோ கோர் எக்ஸப்ஷன் எஸ் எஸ் அட்ரஸ்ங்கிறதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக் இருக்குது? எங்கெங்க எஸ் அட்ரஸ் ஓகே, இந்த இடத்துல அட்ரஸ்ன்னு கொடுக்கணும். அவ்வளோதான். நான் எஸ் ADDR கொடுத்துட்டேன். என்னோடய மாடல்ஸ் டாட் பையில் அட்ரஸ்ன்னு இருக்குது, அதனால் அதை மாற்றிக்கிடுறேன். இதை மாற்றிட்டு நான் இப்போ ரீரன் பண்ண போகிறேன். ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா உங்களோட அட்மினில் போய் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த கோடு ஜென்ரேட் ஆனதை நான் போய் பார்த்துடலாம். இங்கே போய் எங்கெங்கே அது இருக்குது? என்னோடய 127.0.0.1:8000/admin அப்படின்னு கொடுத்து அதடா என்னங்காச்சு, என்ன ப்ராப்ளம் கிடக்குது? சரி, இதை ரன் பண்ணுறேன்.
run server. Okay, inge run panni paapom. Okay, slash இப்படி கொடுத்து இது சும்மா பழைய டேட்டாவே தான் எல்லாம் எனக்கு ஃபேக்கர் கிரியேட் ஆயிருச்சா அப்படிங்கிறதுக்கு அப்புறம் இதோ நான் 20 நம்பர் கொடுத்தனா எனக்கு 20 ஸ்டூடண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிட்டாங்களா ஒருவேளை இப்போ செலின் மாதிரி யாருக்காவது இங்கே ஸ்டூடெண்ட்டுனே கிரெட் ஆப் வரலைன்னா நீங்கள் இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம் இப்படி கிரியேட் பண்ணி வச்சிங்கன்னா பின்னாடி அதை ரிட்ரீவ் பண்ணி பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் அவ்வளோதான் இந்த ஜென்ரேட்டர் ரன் பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வந்துச்சா பார்த்து சொல்லுங்கள் இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன நம்ம செய்ய வேண்டிய வேலையை சொன்னீங்கன்னா அதை செய்யலாம் அப்படி இல்லைன்னா இப்போ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பண்ணது தான் இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள் அதுக்கு உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம் என்ன பண்ண போகிறோம் நீங்கள் எல்லோரும் சேட்டில் என்ன பண்ண போகிறோங்கிறத சொல்லுங்கள் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம் நம்ம பேசினதே கிரெட் ஆப்ரேஷன்ஸ் தான் அப்போ கிரெட் ஆப்ரேஷன்ஸ்னால் என்னென்னலாம் பண்ணணும் முதல்ல டேட்டாவை க்ரியேட் பண்ணணும் ஆமாம் ஃபேக்கர் வச்சு டேட்டாவை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் கரெக்டாக க்ரியேட்டுங்கிறது டேட்டா இன்சர்ட் பண்ணுறது தான் இன்சர்ட் பண்ணி வச்சிட்டோம் டேட்டாவை இன்சர்ட் பண்ணிட்டோம் இப்போ டேட்டாவை வியூ பண்ணணும் முதல்ல டேட்டாவெல்லாம் லிஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு செலக்ட் குவரி அதான அடுத்தது ரிட்ரீவ் க்ரியேட் அதுக்கடுத்து ரிட்ரீவ் அப்போ ரிட்ரீவ்னால் என்ன பண்ணணும் நீங்கள் போய் செலக்ட் பண்ணணும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு டேபிள் இப்போ டிஸ்பிளே ஆகணும் இந்த இடத்துல இப்படி ஒரு டேபிள் போட்டு காமிச்சு உங்கள் உங்கள் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு இதுதாங்க அவங்களோட நேம்லாம் இதுதான் அவங்களோட அட்ரஸ்லாம் இதுதான் இப்படி எனக்கு ஒரு லிஸ்ட்டு வரணும் இப்படி லிஸ்ட்டு நம்ம இன்னும் க்ரியேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கோமா இதெல்லாம் தானே ஒரு வெப்சைட்டில் பண்ணணும் இப்படி ஒரு லிஸ்ட்டை நான் டிஸ்பிளே பண்ணணும் அதுக்கப்புறமா போய் அதில் யாரோட அட்ரஸாவது ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா அதை அப்டேட் பண்ணணும் யாராவது ஸ்கூல் மாதிரி நம்ம ஸ்கூல்லேருந்து வேறு ஸ்கூல் போயிட்டாங்கன்னா அதெல்லாம் டெலீட் பண்ணணும் இந்த நாலு தான் பண்ணணும் இதில் ஒரு ஸ்டெப்பை வந்து நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணி ஃபேக்கர் மூலமாக இப்போதைக்கு டம்மி டேட்டா அந்த டம்மி டேட்டா தான் ஃபேக்கர் டேட்டா ஃபேக்கர் டேட்டா க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம் அது ஓகே அது அட்மின் பேஜில் பார்க்குறது நமக்கு எப்படி இந்த மாதிரி எனக்கு ரிட்ரீவ் பண்ணி ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணுங்கள் இந்த 20 ஒரே பேஜில் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற 20 ஒரே பேஜில் எனக்கு டிஸ்பிளே பண்ணுங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் நமக்கு இங்கே இல்லை அதை எப்படி பண்ணுறது அதான் பண்ண போகிறோம் அப்போ அதுக்கான ஆப்ஷன் வேணும் இந்த இடத்துல எனக்கு இதை வந்து டிஸ்பிளே பண்ணணும் இதுதான் என்னோடய முடிவு இந்த முடிவுக்கு நான் எந்தெந்த பைத்தான் ஃபைல்லெலாம் கை வைக்க வேண்டியது இருக்கும் அதை சொல்லுங்கள் அதுலேருந்து வேலையாகும் எந்தெந்த பைத்தான் ஃபைலெலாம் எடிட் பண்ணால் இந்த இடத்துல நீங்கள் வந்து எப்போ இந்த இடத்துக்கு வரீங்களோ அப்போ நீங்கள் சொல்கிற யூஆர்எல்லில் நீங்கள் அந்த டேட்டாவை பார்க்கலாம் இதுக்கு ஒரு 2-3 பைத்தான் ஃபைலில் நம்ம எடிட் பண்ண வேண்டியிருக்கோம் அது என்னென்ன ஃபைல் எல்லாம் நம்ம இது வரைக்கும் படித்ததை வச்சு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம முடிவு பண்ண ஃபைல்லாம் வியூஸ் டாட் பைன்னு ஒரு ஃபைலில் போய் நான் எடிட் பண்ண வேண்டியிருக்கோம் அந்த வியூஸ் டாட் ஃபைலுக்கு எங்கே ஃபைலுக்கு எங்கே இருந்தோ டேட்டாவை எடுத்துகிட்டு வரணும் அப்படி டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து அதை என்னோடய ஹெச்டிஎம்எல் ஃபைலில் டிஸ்பிளே பண்ணணும் அப்போது இப்போ எனக்கு வியூஸ் டாட் பை ஃபைலை எடிட் பண்ண வேண்டியிருக்கோம் அதிலேருந்து ஹெச்டிஎம்எல் ஃபைலை போய் நான் டிஸ்பிளே பண்ணணும்னா ஹெச்டிஎம்எல் ஃபைலை க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கோம் இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலையும் இதையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைலை எடிட் பண்ண வேண்டியிருக்கும் இதெல்லாம் இப்போ கண்ணு முன்னாடி இருக்கிற வேலைகள் சரி வாங்க நம்மளோட வியூஸ் டாட் பை ஃபைலுக்கு போயிருங்க அப்போ முதல்ல வியூஸ் டாட் பைக்கு போயிடுவோம் வியூஸ் டாட் பை ஓப்பன் பண்ணிடுங்க வியூஸ் டாட் பை ஓப்பன் பண்ணிட்டீங்களா ஓப்பன் பண்ணியாச்சு வியூஸ் டாட் பை ஓப்பன் பண்ணியாச்சு கரெக்டாக இப்போது இந்த வியூஸ் டாட் பைக்கு உங்களுக்கு எங்கேருந்து டேட்டா வேணும் வியூஸ் டாட் பைக்கு எங்கேருந்து டேட்டா வேணும் அதான் கேள்வி எங்கேருந்து டேட்டா வேணும் மாடல்ஸ் கரெக்டான ஆன்சர் எனக்கு வியூஸ் டாட் பைங்கிறது அதான் பிஸ்னஸ் லாஜிக் நான் மாடல்ஸ் தான் டிபியை கனெக்ட் பண்ணுறது அப்போ நான் மாடல்ஸை போய் கூப்பிடணும்ல மாடல்ஸ் எங்கே இருக்குது என்னோடய க்ரெட் ஆப்பில் மாடல்ஸ் இருக்கா க்ரெட் ஆப்பில் மாடல்ஸ் இருக்கா க்ரெட் ஆப் மாடல்ஸ் க்ரியேட் பண்ணோமா அந்த மாடல்ஸில் தான் ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ வியூஸ் டாட் பைகிட்ட போய் நான் க்ரெட் ஆப்பில் மாடல்ஸ்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன் அந்த மாடல்ஸுங்கிற ஃபைலில் எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன் அந்த எம்ப்ளாயி கிளாஸில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் எனக்கு வேணும் எம்ப்ளாயி கிளாஸில் என்னென்ன ஃபீல்டு இருக்குது எம்ப்ளாயி கிளாஸில் 4 ஃபீல்டு இருக்குது இந்த 4 ஃபீல்டும் எனக்கு நீங்கள் டிஸ்பிளே பண்ணி கொடுக்கணும் இதுதான் நான் கேட்க போகிறேன் சரிங்க அப்போ நான் வந்து பிஸ்னஸ் லாஜிக் அப்படி எழுதிக்கிடுறேன் எப்படி இவர் எழுதுவார் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிடுவார் அதான் ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூஸ் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க
க்ரெட் ஆப்ரேஷனில் ரிட்ரீவ் டேட்டாவை வந்து செலக்ட் வியூன்னு எழுதிக்கோங்க, இல்லை ரிட்ரீவ் வியூன்னு எழுதிக்கோங்க, எப்படி வேணாலும் எழுதிக்கோங்க. நான் சும்மா ரிட்ரீவ் வியூ அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு, அந்த ரெக்வஸ்ட்டுக்கு நான் எதை ரிட்ரீவ் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஃபுல்லாக எம்ப்ளாயியா ஸ்டூடெண்ட்டாங்க, ஸ்டூடெண்ட் சரியா, மாடல்ஸ் டாட் பைல் என்ன வச்சுருந்தோம், ஸ்டூடெண்ட். இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸை நான் இங்கே வந்து வியூஸில் வந்து வச்சுக்கிடுறேன். சாரி, நான் மாற்றி சொல்லிட்டேன், ஸ்டூடெண்ட். இப்போ எனக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேணும். அப்போ லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் எங்கேருந்து வேணும், என்னோடய மாடல்ஸில் நான் வந்து டிபி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். நீங்கள் டிபியை போய் டைரெக்டாக கால் பண்ண வேண்டாம், இந்த மாடல்ஸில் இருக்கிற கிளாஸில் இருக்கிற ஃபீல்டு தான் டிபிலையும் இருக்கும். அதனால் இந்த கிளாஸை எடுத்துக்கோங்க, ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸை எடுத்துக்கோங்க. இதில் தான் பாருங்கள் எவ்வளோ ஈஸி. பாருங்கள் ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸில் என்னென்னலாம் வேணும் உங்களுக்கு, ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸில் இருக்கிற என்னென்ன ஃபீல்டுலாம் வேணும். இந்த மாடல்ஸில் இருக்கிற இந்த நாலு ஃபீல்டும் வேணும், கரெக்டாக. எவ்வளோ ஈஸி பாருங்கள், ஸ்டூடெண்ட் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல், அவ்வளோதான். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற எல்லா டேட்டாவும் இங்கே வந்துடும். அங்கே இருக்கிற நீங்கள் மாடலில் கொடுத்துருக்கிற எல்லா ஃபீல்டும் இங்கே வந்துடும். எல்லா ஃபீல்டும் வந்தவுடனே ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் இங்கே க்ரியேட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நான் எஸ்டி ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அங்கே இருக்கிற நாலு ஃபீல்டும் சேர்ந்து வர்றதை இங்கே வச்சுக்கிடுறேன். இங்கே வச்சுட்டு இதை தான் நான் இப்போ பாஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான், ரிட்ரீவ் பண்ணி இதை ரெண்டர் பண்ணிட வேண்டியதான். ரிட்டன் ரெண்டர், வழக்கம் போல் என்னோடய ரெக்வஸ்ட் கொடுங்க. அந்த ரெக்வஸ்ட்டை கொடுத்துட்டு இதை எங்கே போய் கொடுக்க போகிறீங்க, அதுதான் இப்போ முக்கியம். நான் வந்து என்னோடய க்ரெட் ஆப்புன்னு நான் ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன் டெம்ப்ளேட்ஸில், அதில் என்னோடய இண்டெக்ஸில் நான் போய் கொடுக்க போகிறேன். பொதுவாக இண்டெக்ஸ்னு கொடுப்பாங்க, என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு டேபிளில் டிஸ்பிளே பண்ண போகிறீங்க, எதை டிஸ்பிளே பண்ண போகிறீங்க, கான்டெக்ஸ்ட். உங்களோட கான்டெக்ஸ்ட் என்ன, உங்களோட கான்டெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட், கோலன் ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். இதெல்லாம் பழைய ஸ்டோரி. மாடலில் கனெக்ட் பண்ணுறது, மாடலில் இருக்கிற டேட்டாவை எடுக்கிறது, இதில் இது வேணால் புதுசாக இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல்னு கொடுக்குறது வேணால் புதுசாக இருக்கும். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா டேட்டா பேஸில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் வந்துடும். அந்த எல்லா ஃபீல்டும் எங்கே வரும், எல்லா ஃபீல்டும் எங்கே வரும், இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துடும். அந்த ஸ்டூடெண்ட்டை ஒரு மேப்பாக நீங்கள் மாற்றி உங்களோட கான்டெக்ஸ்ட்டுக்கு இந்த டேட்டாவை யாருக்கு அனுப்பிச்சி வைக்கிறீங்க, இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்க்கு அனுப்பிச்சி வைக்கிறீங்க, அவ்வளோதான். இப்போ இதை ரெடி பண்ணிடுங்க, நான் இதை உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். HTML ஃபோல்டர்லாம் எங்கே வச்சுருக்கோமோ அங்கே போயிருங்க, அடுத்த ஸ்டெப் போகிறேன். என்னோடய HTML ஃபோல்டர்லாம் எங்கே இருக்குது, ஃபைவ் ஃபோல்டர் எங்கே இருக்குது, டெம்ப்ளேட்ஸ் க்ரெட் ஆப், இதில் குக்கீஸ் கவுண்ட்னு ஏற்கனவே ஒன்று வச்சுருக்கேன், முன்னாடி எப்போ காப்பி பண்ணது, ஏதோ ஒரு HTML ஃபைல், அவ்வளோதான். ரெண்டையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்றேன். இப்போ ரெண்டு HTML ஃபைல் இருக்குது, அவ்வளோதான். இந்த HTML ஃபைலில் தான் என்னோடய கண்டென்ட் வேணும். ஒன்று இண்டெக்ஸ்னு வச்சுக்க போகிறேன், இன்னொன்று அதுக்கான பேஸ்னு வச்சுக்க போகிறேன். பேஸ்னால் அதோடய சூப்பர் கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து டேட்டாவெல்லாம் நான் எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்னு வச்சுட்டு போகிறேன், சரியா. இங்கே நான் ஒரு டெம்ப்ளேட் டேக் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். அந்த டெம்ப்ளேட் டேகுக்கு பேர் பிளாக். சும்மா இதெல்லாம் இப்போ வரைக்கும் உங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன். இப்போ பெர்சன்டேஜ் பிளாக் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். அப்படின்னா என்ன அப்படின்னு வேணால் போய் பார்த்துக்கலாம். இந்த ஜாங்கோ டெம்ப்ளேட் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம். சரியா, இப்போ இதுலேயே ஆன்சர்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு அதாவது புதுசாக படிக்கிறோம் அப்படின்னு, ஏன்னா இது எல்லாமே நமக்கு புதுசு. அப்போ இந்த ஜாங்கோ டெம்ப்ளேட் லாங்குவேஜில் பிளாக்குங்கிறது என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே இதில் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன லோட் ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமா. இன்றைக்கி நான் என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், பிளாக் யூஸ் பண்ண போகிறேன், இதெல்லாம் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படிங்கிறது முதல்ல தெரியணும்ல. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணும், ஒன்றுனா இதை என்ன பண்ணுங்கிற கண்டென்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, சரியா. ஏன்னா இந்த பிளாக் தான் போய் எனக்கு HTML ஃபைலில் டேட்டாவெல்லாம் டிஸ்பிளே பண்ண வைக்க போகுது. இதெல்லாம் இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ரீடிங் ஏ புக் ஆன் ஜாங்கோ ஃபார் பிகினர்ஸ். இதில் நான் புதுசு புதுசாக இந்த மாதிரி பிளாக் கண்டென்ட், என் பிளாக் கண்டென்ட்லாம் பார்க்குறேன். இதெல்லாம் எனக்கு என்னென்னு தெரியல, ரெண்டு வருஷம் தான். நம்மள மாதிரியே நிறைய பேருக்கு சந்தேகம் வந்திருக்கு, 41,000 பேர் பார்த்துருக்காங்க. அப்போது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இந்த பிளாக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அப்போது என்ன பண்ணுது இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிளாக் இஸ் யூஸ் ஃபார் ஓவர் ரைடிங் ஸ்பெசிஃபிக் பார்ட்ஸ் ஆஃப் அ டெம்ப்ளேட். டெம்ப்ளேட்னா என்னது, HTML ஃபைல். HTML ஃபைலில் சில பகுதிகளை நான் வந்து எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் வைக்க போகிறேன்.
அதுக்கு தான் இந்த பிளாக்கை நான் யூஸ் பண்ண போகிறேன். இன் யுவர் கேஸ் இஃப் யூ ஹாவ் அ பிளாக் நேம்ட் கண்டென்ட் அண்ட் திஸ் இஸ் சப்போஸ் டு பி ஓவர் ரிடன் பை சில்ட்ரன் தட் இன்னரிட் ஃப்ரம் திஸ் டெம்ப்ளேட். நீங்கள் வந்து ஒரு பிளாக் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பிளாக்லேருந்து யார் வேணாலும் டேட்டாவே எடுத்துக்கலாம். நான் ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்கு போகிறேன், அந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலில் சில பகுதிகளை பிளாக்காக அனௌன்ஸ் பண்ணிடுறேன். அப்படி பிளாக்காக அனௌன்ஸ் பண்ணிட்டேன்னா அந்த பகுதிகளை வேறு ஹெச்டிஎம்எல் ஃபைல்ஸ் யாரும் வேணும்னா அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதான் இதோட மீனிங் நான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? டைட்டில் கொடுத்துருக்காங்க. சரியா, இதை யூஸ் பண்ண போகிறேன், இன்னும் நம்ம யூஸ் பண்ணலை, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க, பெர்சன்டேஜ் பிளாக் டைட்டில் பெர்சன்டேஜ் மை அமேசிங் சைட். இதுதான் அவங்க கொடுத்துருக்குற கண்டென்ட். அந்த பிளாக்கை முடிச்சிட்டாங்க. இப்படி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதை உங்களோட ஓவர் ரைடிங் சைல்டு டெம்ப்ளேட், நீங்கள் அந்த பேஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ல ஓவர் ரைட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த கண்டென்ட்டை உங்களோட சைல்டுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சைல்டில் ஓவர் ரைட் பண்ணிக்கிறீங்க. பிளாக் டைட்டில் என்ன? மை அமேசிங் சைட். அதை நீங்கள் என்னவா மாற்றிக்கிட்றீங்க? சைல்டில் மை அமேசிங் பிளாக்னு மாற்றிக்கிட்றீங்க. இப்படி வேணும்னா நீங்கள் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஹெச்டிஎம்எல் ஃபைல் இருக்குது, அங்கேருந்து நீங்கள் ஒரு பிளாக்லேருந்து டேட்டாவை எடுத்து அதை அப்படியே பிளாக் டைட்டில்னு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வேறு பேர் வைக்கணும்னா நான் வேறு பேரும் வச்சுக்கலாம். இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்களா? இதை தான் நம்மளும் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம வந்து பேஸ் டாட், இவங்க கொடுத்துருக்குற மாதிரியே ஸ்டார்ட் வித் பேஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ பேஸ் டாட் ஹெச்டிஎம்எல், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சுக்கோங்க. ரெண்டு ஹெச்டிஎம்எல் ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலில் நான் என்னோடய பிளாக்கை வைக்க போகிறேன். இன்னொரு ஹெச்டிஎம்எல் ஃபைலில் அந்த பிளாக்கில் இருக்கிற டேட்டாவெல்லாம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். அந்த பிளாக்குக்கு இவங்க கண்டென்ட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம் இதுக்கு. சரியா, கண்டென்ட்டுன்னு பேர் வச்சுக்கலாம், டிஸ்பிளேன்னு பேர் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அந்த பிளாக் கண்டென்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற டேட்டாலாம் இங்கே வந்துடும். இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இந்த ப்ரொசீஜரை ஜாங்கோவில் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு. சரி, நான் ஏன்னா இது ஒரு பெரிய டாஸ்காக ஃபீல் பண்ணுறேன், மெல்ல அப்படியே நகர்வோன்னு. சரி, இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இதை அடுத்த கிளாஸில் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இந்த பிளாக் என்ன பண்ணும், பிளாக் கண்டென்ட்டுன்னு கொடுத்துருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுன்னா நான் அடுத்த பேஜுக்கு இந்த பிளாக் ஆஃப் கண்டென்ட்டை நான் எடுத்துகிட்டு போக முடியும். அதை தான் நான் பண்ண போகிறேன். இதோடு நிறுத்துகிறேன். நம்ம ஃபர்தராக நான் இன்னும் கொஞ்சம் உட்காந்து இதில் பிளாக்கை பற்றி டீட்டெயில் பண்ணணும். அடுத்த கிளாஸில் வேணால் இதை கண்டினியூ பண்ணுவோம். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்படி சந்தேகம் இல்லைன்னா ஃப்ரீயாக இருக்கிறவங்க இந்த பிளாக் வந்து என்ன பண்ணும், டெம்ப்ளேட் டேக்ஸ் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. சரியா, இதில் ஏதாவது இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா?